சுத்த விஷ்கம் பக்கத்துல தேர்ட் ஸ்லோகம் முடிஞ்சு இல்லையா? தேர்ட் ஸ்லோகம் முடிஞ்சுருத்து ரைட், அதுக்கு அப்புறத்துல இருந்து இல்லையா? ரைட், ஓகே. ஈத்ருஷானாம் விபாகோபி ஜாயதே பரமாத்புதா எத்ர உபகரணி பாவம் ஆயாதி ஏவம் விதோ ஜனஹ. இப்பேற்பட்ட மனிதர்கள்லாம் உபகரணி பாவம் ஆயாதி, பாகீரதி, பிருத்திவி, வால்மீகி போன்ற ஜனங்கள்லாம் வந்து எந்த இடத்துல வந்து உபகாரமா பண்றாளோ, நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காளோ, அந்த மாதிரி இடத்துல இப்பேற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதுக்கு என்ன டெஃபினட்டா நடக்கும். ஈத்ருஷானாம் விபாகா அபி பரமாத்புதா. சீதை வந்து தன்னை வந்து பாகீரதி கங்கையில வந்து தள்ளிடுறா, தான் விழுந்துடுறா. அப்படி இருந்தாலும் அந்த கங்கைக்குள்ள பாதாளத்துக்கு அழிச்சின்னு போய் அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்து அந்த ரெண்டு குழந்தைகளை வந்து வால்மீகி வேற எடுத்துன்னு போறார் அப்படிங்கிறச்சு. இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நடக்கத்தான் நடக்கும். ஏன்னா உயர்ந்த மனிதர்கள் ஒரு உபகார ரூபமாக இருக்கா. தமசா இதானீம் தூ இதானீம் தூ சம்பூக விருத்தாந்தேன சம்பாவித சம்பாவித ஜனஸ்தான கமனம் ஜனஸ்தான ஆகமனம் ராமபத்ரம் தரையூ முகாத் உபஷ்ருத்ய பகவதி பாகீரதி யதேவ பகவத்யா லோபாமுத்ரயா ஸ்நேஹாத் ஆசங்கிதம் ததேவ ஆசங்க்ய சீதா சமேதா கேனசிதிவ எப்படி எந்த ஒரு ஸ்டேட் வந்து ராகவனுக்கு இருக்குங்கிறத நினைச்சாலோ அதே வந்து இங்கேருந்து நினைச்சு சீதையையும் அனுப்பிச்சா. லோபாமுத்ரா வந்து வாட்எவர் ஷீ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அதையே வந்து பாகீரதியும் எதிர்பார்த்தா, ஆகையினால சீதையை இப்போ அமைச்சிருக்காங்கிற. இதானியம் தூ சம்புக விருத்தாந்தேன சம்புகனுடைய கதையினால் சம்பாவித ஜனஸ்தான ஆகமனம் ராமபத்ரம் சரையூ முகாத்து உபஸ்ருத்திய. சரையூ வந்து அந்த ஜனஸ்தானத்துக்கு ராமன் போயிருக்கான் அப்படிங்கிறத சரையூட்டேந்து கேட்டுட்டு பாகீரதி நதியையும், ஒருவேளை ஜனஸ்தானத்துக்கு ராமன் போயிருக்கான்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம், அதுக்கு ஒரு உடைமையா அதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா வந்து ஒரு பர்சன் அனுப்பணும்னா சீதையை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஆகையினால எதேவ பகவத்யா லோபாமுத்ரையா, லோபாமுத்ரையினால ஸ்னேகாது ஆசங்கிதம் அவ என்ன எதிர்பார்த்தாளோ ததேவ ஆசங்கிய அதையே பாகீரதி அப்படி ஆசங்கிய. சீதா சமேதா சீதையுடன் கூட கேனச்சித்து ஏதோ ஒரு கிரக ஆச்சார வெபதேசேன இந்த குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வீட்டுக்கு நலன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வெபதேசம் ஒரு சலேன அந்த ஒரு டிஸ்கைஸ்ல கோதாவரியும் விலோ கதித்தும் கோதாவரி நதியை பார்ப்பதற்காக நான் வந்திருக்கேன் யாரோட கூட சீதையோட கூட சரியா அப்படின்னு தமசா சொல்றா. சுச்சிந்திதம் பகவத்யா பாகீரத்யா ராஜதானி ஸ்திதஸ்ய அஸ்ய கலு தைஸ்தைர் ஜகதாம் அப்யுதாயிகைஹ காரியைஹ வ்யாபிருதஸ்ய ராமபத்ரஸ்ய நியதாஹ சித்தவிக்ஷேபாஹ அவ்யக்ரஸ்ய புனஹ அஸ்ய சோகமாத்ர த்விதீயஸ்ய பஞ்சவடீ ப்ரவேஷஹ மஹான் அனர்த்தஹ இதி. தத் கதம் இதானீம் சீதாதேவ்யாம் ராமபத்ர ஆஸ்வசனீயஹ ஸ்யாத். அங்க வந்து ராஜ்யத்துல இருக்கிறச்சே ஏதோ ஒவ்வொரு விஷயங்கள் அவனை வந்து ஒரு கட்டுப்படுத்தி இருக்கும். யூஆர் கான்ஸ்டன்ட்லி பிஸி இல்லையா, ஒரு பெரிய ராஜ்யத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறச்சு இந்த மாதிரி விரகத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு அவனுக்கு டைமே இருக்காது. அதனால ராஜதானி ஸ்திதஸ்ய அஸ்ய ராமபத்ரஸ்ய என்ன தைஸ்தைஹி ஜெகதாம் அபியுதயிகைஹி ஆபியுதயிகைஹி காரியைஹி, உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை வந்து உயர்வுக்காக அவளை வந்து தூக்கி விடுறதுக்காகவோ அல்லது அதை பிரயோஜனமாக கொண்டு இருக்கக்கூடிய பலவிதமான காரியங்களில் வியாபிருத்தசிய ஒரு ஈடுபட்டு இருக்கக்கூடிய ராமபத்ரன் நியதாக சித்த விக்ஷேபாக, அவனுக்கு வந்து ஒரு சித்த விக்ஷேபமானது தட் இஸ் மனசுல இருக்கக்கூடிய விக்ஷேபம்னா தாட்ஸ், பலவிதமான தாட்ஸ் இருக்குமோ இல்லையோ அதெல்லாமே நியதாக ஒரு நியந்திரிதாக கண்ட்ரோல்டாக இருக்கும். அவனுடைய மனசு அளவாயாது, பல டிஸ்ட்ராக்ட் ஆகாது. வேற அவ்யக்ரஸ்ய
ஒரு விதமான வேலையும் இல்லாத இங்கே வந்து வெறும் அந்த சம்புக்கனை வெட்டணும், அதுவோ ஒரே வீச்சு முடிஞ்சிருத்து வேலை. அப்போ இங்கே வந்து வேற எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் இருக்கிறச்சே, ஷோக மாத்திர த்விதீயஸ்ய, அந்த ஷோகம் மாத்திரம் அவனுக்கு கம்பேனியன். அப்படி இருக்கக்கூடிய ராமன் பஞ்சவட்டி பிரவேசகா மகான் அனர்த்தகா, ஒரு பெரிய கஷ்டத்துக்கு இடமாகும், பெரிய அனர்த்தத்தில் முடியும். தத் கதம் இதானீம் சீதாதேவியாக இதி சுசிந்திதம் பகவத்யா பாகீரத்யா. அதனால் பாகீரதி வந்து ரொம்ப கரெக்டாக யோசிச்சிருக்கா, வாஸ்தவம் தான். ஆனால் சீதை எப்படி ராமன் முன்னாடி போய் நிற்போம், அது ஒரு கேள்வி இருக்கோ இல்லையோ இல்லையா? எப்படி சீதாதேவியினால ராமபத்ரன் ஆஸ்வாசனியாக எப்படி ஆறுதல் கூற முடியும் சீதையால? என்ன நேர பார்க்க முடியாதே, அவர் தான் பேனிஷ் பண்ணியாச்சே. எத்தமற்ற பகவத்யா பாகீரத்யா வச்சே வேலயஜன சம்பவே சீதே அத்ய கலு ஆயுஷ்மதா குஷலவயோ துவாதசஸ்ய ஜன்ம சம்வத்சரஸ்ய சங்கியா மங்கள கிரந்தி. சங்கியா மங்கள கிரந்தி அபிவர்த்ததே ராத்மனா புராண ஸ்வசுர ஸ்வசுரம் ஏதாவதா மாணவஸ்ய ராஜரிஷி வம்சஸ்ய வசஸ்ய ராஜரிஷி வசஸ் வம்சஸ்ய பிரசவிதாரம் சவிதாரம் அபஹத ஆத்மானம் தேவம் ஸ்வஹஸ்தாவசிதைஹ புஷ்பைஹ உபதிஷ்டஸ்வ. ஸோ பாகீரதி கங்கை என்ன சொல்லி அனுப்புறானா, வத்ஸே தேவயஜன சம்பவே சீதே அத்ய கலு இன்னைக்கு ஆயுஷ்மதோஹோ குஷலவையோஹோ, அந்த குஷன் லவன் உன்னுடைய இரண்டு குழந்தைகள் இருக்காளே, அவளுக்கு வந்து 12 வருஷம் முடியறது. அப்போ 12 வருஷம் முடியறச்சே அதுக்கு உண்டான சங்கியா மங்கள கிரந்திங்கிறச்சி, அதுக்கு உண்டான ஏதோ ஒரு மங்களகரமான காரியமானது அபிவர்த்தத்தை பண்ண போகிறோம் இந்த 12th பர்த்டேக்காக, சரியா? அந்த ஒரு இது உற்சவம் ஒன்று பண்ணணுங்கிறதுனால அப்போ நீ என்ன பண்ணணும், மூதாதையர்களுடைய ஒரு தேவதை சவிதா தானே தேவதை, சூரிய வம்சம் இல்லையா? ஸோ அந்த சூரிய வம்சத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இருக்காரு, அவரை நீ போய் உன் கையால் புஷ்பத்தை எடுத்து நீ அவருக்கு பூஜை பண்ணணும். தத் ஆத்மனஹா உன்னுடைய புராண ஸ்வசுரம், பழமையான ஒரு மாமனார், தட் இஸ் சூரியனை சொல்றார். ஏதாவதா மாணவசிய ராஜரிஷி வம்சஸ்ய பிரசவிதாரம், இந்த வம்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை ராஜாக்களும் ரிஷிக்கு சமானம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு வம்சமானது, அந்த வம்சத்தினுடைய பிரசவிதாரம், ஒரு உற்பத்தி பூதமா இருக்கக்கூடிய சவிதாரம் சூரியனை, அபகத பாப்மானம், எந்தவித பாபங்களும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய ஸ்வயம் ஜோதி பிரகாசமான அந்த சூரியனை தேவனை, ஸ்வஹஸ்த அவச்சிதைஹி தன்னுடைய கைகளினால் பொறிக்கப்பட்ட புஷ்பைஹி உபதிஷ்டஸ்வ பூஜைசை. இது ஆத்மநேபதியில இருக்கு இல்லையா, தேவ பூஜா அதுக்கு வந்து ஆத்மநேபதியில இருந்ததுன்னா உபதஸ்தே வரும். உபான் மந்திரகரணையில வார்த்திகம் ஒண்ணு இருக்கு, அதுல உபா தேவ பூஜா ஏதோ வரும், உபா தேவ பூஜா சம்திங் சம்திங், ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் கரெக்டா, அப்படின்னு ஒரு வார்த்திகம் அதை வச்சு. ஏன்னா உபான் மந்திரகரணேங்கிறச்சு உனக்கு வந்து வேத மந்திரத்தோட சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஒரு இதுக்கு தான் வந்து உபான் மந்திரகரணேன்னு வரும், உபதிஷ்டஸ்வங்கிறதுக்கு. அப்போ இவளுக்கெல்லாம் வேதம் சொல்லி சொல்றது கிடையாது, இங்க வெறும் பூஜை தானே சொல்றா, அப்போ வெறும் பூஜைக்கும் அது வந்து வார்த்திகமா சொல்லி இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் சத்யோவதுங்கிறச்சே வந்து இது கிடையாது, பிரம்மவாதினிங்கிறச்சே அவளுக்கு வந்து உபநயனம் முதலிய விஷயங்கள் உண்டு. ஏன்னா ராமாயணத்துல வந்து எங்க வருவோ சீதைன்னுட்டு அசோகவனத்துல ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறச்சே நதியை பார்த்து நிற்பாரா ஹனுமான். ஏன்னா அவ சாயங்கால வேளை ஆகிறது சூர்யாஸ்தமன சமயத்துல சந்தியாவந்தனம் பண்றதுக்காக வருவோம் இந்த நதிக்கரைக்குன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணுவார் இல்லையா? ஆமா, அதனால்தான் அந்த அந்த நதிக்கரையில இருக்கக்கூடிய ஒரு சிம்சுபா விரக்ஷத்துல போய் உட்காருவார் ஹனுமான். ஓகே, ஆமா, அது அவ பிரம்மவாதினி சீதை. ஆனா அந்த
அந்த இடத்துல எல்லாருமே அப்படி இருக்கணுங்கிறது இல்ல. உனக்கு சூத்திரத்தை பொறுத்த வரையில் வியாக்கரண சாஸ்திரத்துல அது வார்த்திகமா தான் கொடுத்துருக்காரு, ஒரிஜினல் பாணினி இதுல கிடையாது. உபான் மந்திர கரணேங்கிறச்சு அந்த மந்திர பூர்வகமாக சொல்லக்கூடியது. அதனால்தான் வந்து இதுல வர்றச்சு குமார சம்பவத்துல வர்றச்சு இந்திர சூக்தத்தை சொல்லிட்டு அவன் காமன் உள்ள வந்தான், மன்மதன் உள்ள வந்தான் இந்திரனை பாக்கிறதுக்கு எப்பவுமே வாத்தியார். அந்த இடத்துல வந்து சூக்தத்தை சொல்லிட்டு வந்தான், ருக்வேத மந்திரத்தை சொல்லிட்டு வந்தான்னு. மற்ற இடங்கள்ல வெறும் தேவயஜ பூஜை பூஜை சம்பந்தமாக நம்ம வந்து உபாங்கிற உபசர்க்கத்தை போட்டு ஸ்தாதாத்துவை உபயோகப்படுத்தினோம்னா அது ஆத்மநேபதியில வரணும். நான் வெறும் பக்கத்துல நிக்கிறேன்னு சொன்னோம்னா உபதிஷ்டதி தான், உபதிஷ்டதே வராது. அஸ்மத் பிரபாவாத் வனதேவதா அபி திரக்ஷந்தி கிம் புனர்மத்யாஹ. அவளுடைய அனுகிரகம் அங்க பாகீரதி கங்கையினுடைய அனுகிரகம் என்னன்னா, துவாம் உன்னை அவனிபிருஷ்ட சாரிணியும் அந்த பூமி பிரதேசத்துல நடந்துட்டு இருக்கிறச்சு, அஸ்மத் பிரபாவாத்து என்னுடைய பிரபாவத்தினால வன தேவதைகள் கூட உன்னை பார்க்க முடியாது, தமசா மாத்திரம்தான் பார்க்க முடியும். அப்பி ந அஸ்மத் பிரபாவாத்து வனதேவதா அப்பி ந திரக்ஷியந்தி, அந்த நச்சங்கிறது இங்க போட்டுக்கணும். கிம் புனர்மர்த்தியாக, மனுஷியன் தானே ராமன், ராமனும் பார்க்க முடியாது உன்ன இல்லையா, மர்த்தியாக இந்த உலகத்துல இருக்கிறவாழ்னாலும் பார்க்க முடியாது உன்ன. அஹமபி ஆஜ்ஞாபிதா தமசே த்வயி பிரகிருஷ்ட பிரேமைவ வதூஹ ஜானகி. அதஹ படிச்சிரு. அதஸ் த்வமேவாஸ்யாஹ பிரத்யனந்தரி பவாயிபி. இவளையும் கூப்பிட்டு தமசாங்கிற நதியையும் கூப்பிட்டு துவயி உன்னிடத்தில் பிரகிருஷ்ட பிரேமா வதுஹு ஜானகி, ரொம்பவும் ஒரு மிகுதியான ஒரு ஆசையை உடையவளாக இருக்கா ஜானகிங்கிறவள் அந்த சீதை. அதனால நீ தான் அவள் கூடவே பக்கத்துல இருக்கணும். சி எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா 12 வருஷம் கழிச்சு ராமனும் சீதையும் மீட் பண்றச்சு எந்த விதமான ஒரு மனோநிலையில ரெண்டு பேரும் இருப்பாங்கிறத எதிர்பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட ஒரு துர்பலமான ஒரு மனஸ்தித்தியில இருப்பாவா, ஏற்கனவே விரகத்துல 12 வருஷம் பிரிஞ்சிருக்கா. சோ ஃபர்ஸ்ட் ஆக்டுக்கும் செகண்ட் ஆக்டுக்கும் டிஃபரன்ஸே இயர்ஸ்ல பார்த்தோம்னா 12 வருஷம் முடிஞ்சிருத்து, அதுக்கப்புறம் தான் 2வது ஆக்ட் ஆரம்பிக்கிறது இல்லையா. அப்போ 12 வருஷம் கழிச்சு ராமனும் சீதையும் மீட் பண்றச்சு எவ்ரிபடி எக்ஸ்பெக்ட்ஸ் தேர் மைண்ட் டு பி இன் அ வெரி ஃப்ரெஜைல் ஸ்டேட். அதனால எல்லா விதமான காஷனும் அங்கே வந்து எடுத்துக்கணுங்கிறான் ரைட். அதனால துவயி பிரகிருஷ்ட பிரேமா, அதனால நீ பக்கத்தில் இருக்கணும் தமசாட்டை சொல்றாரு. அதா துவம் ஏவ அஸ்யாக பிரத்யனந்தரி பவ, பக்கத்திலேயே இருக்கிறவளாக இரு, சமீபஸ்தா பவ. சா அஹம் அதுனா யதாதிஷ்டம் அனுதிஷ்டாமி, நானும் அவ சொன்னபடி ஆஜ்ஞபடி நான் இருக்கேன். முருளா அஹமபி ஏதம் விருத்தாந்தம் பகவத்தை லோபாமுத்ராயை நிவேதயாமி ராமபத்ரோபி ஆகத ஏவ இதி தர்க்கயாமி. ராமபத்ரனும் வந்துட்டான், நானும் போய் லோபாமுத்ரிட்ட சொல்லிடுறேங்கிறான். அப்போ தமசாலேருந்து இல்லை கோதாவரி நதியிலேருந்து இவ வெள்ள வரா சீதை. அடுத்த 2 ஸ்லோகமும் சீதையினுடைய டிஸ்கிரிப்ஷன் எப்பேற்பட்ட. ஸோ இது வரைக்கும் அந்த ராமனோட விரகம் தான் தெரிஞ்சது, சீதையினுடைய உருவம் எப்படி இருக்குங்கிறத இங்க காமிக்கிறா. அவளும் அதே நிலைமையில தான் இருக்கா அப்படிங்கறத. கோதாவரி கதான் நிஷ்கிரமிய அதிபாண்டு துர்பல கபோல சுந்தரம் தத்தி விலோல கபரீ கம கபரீக மானனம் தருணஸ்ய மூர்த்தி ரதவா சரீரிணி விரஹவியதேவ வனமேபி. இந்த இடத்துல சீதை வந்து பார்க்கறதுக்கு கருணஸ்ய மூர்த்திகி, கருணத்தினுடைய ஒரு கருணரசத்தினுடைய அப்படியே ஒரு உருவம், அல்லது விரகவியதா ஷரீரிணி விரகவியதா இவ, விரகத்தினுடைய வேதனையானது உருவெடுத்து வந்தார் போல் இருக்கிறது அவளை பார்க்கறதுக்கு. எப்படி இருக்கா, பரிபாண்டு துர்பல கபோல சுந்தரம், அவளுடைய கண்ண பிரதேசங்கள்லாம் அப்படியே வெளிர்ந்து இருக்கு. பரிபாண்டு வெளிர்ந்த துர்பல மெலிந்த, துர்பலம்னா வீக்கா இருக்குன்னா கண்ண பிரதேசம் என்ன ஸ்ட்ராங் வீக்குன்னு, அங்கிருந்து அப்படியே ஒட்டி போயிருக்குன்னு அர்த்தம் இல்லையா. வெளிர்ந்து மெலிந்து இருக்கக்கூடிய கபோல கன்னங்களால் அழகாகவும் இருக்கக்கூடிய அந்த அவளுடைய முகம், அந்த ஆனனம்க்கு விசேஷமா போறது.
அப்புறம் விலோல கபரீகம் ஆனனம் தத்தி, எப்பேற்பட்ட ஆனனம், முகம் பரிபாண்டு துர்பல கபோல சுந்தரம், கன்னங்கள் அழகான ஆனா மெலிந்த ஆனா அழகான அழகாக இருக்கக்கூடிய கன்னங்கள் கொண்ட, மேலும் விலோல கபரீகம், கபரீகம்ங்கிறது முடி, தலைமுடி வந்து விலோலம் அப்படியே பறந்து இருக்கக்கூடிய, பறந்துண்டே இருக்கக்கூடிய கேசங்களை கொண்டவள். அப்படின்னா இது கிடையாது, விரகத்துல இருக்கிறதுனால தலையலங்காரங்கள் பண்ணிக்கலன்னு அர்த்தம். சோ குளிச்சு எழுந்தா அப்படியே தலைமுடி பரட்டையா இருக்கும், அது படிய வாரி அந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணிக்கணும்னு கணவனோட இருக்கிறச்சே ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த சந்தோஷத்தின் காரணமாக இதுக்கெல்லாம் ஒரு பண்ணணும்னு ஆசை இருக்கும். விரகத்துல இருக்கிறதுனுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னா அப்பிரசாதித கேசகா, எந்த விதத்திலையும் கேசத்துக்கு ஒரு அலங்காரம் பண்ணல, அப்படிப்பட்ட ஆனனம் ததத்தி முகத்தை தரித்தவளும் கருணஸ்ய மூர்த்திஹி, கருணரசத்தின் உருவம் அல்லது ஷரீரிணி விரகவியதா இவ, அப்படியே உருவெடுத்த ஒரு விரக வேதனை போல் இருக்கக்கூடிய ஜானகி வனம் ஏதி காட்டிற்கு வருகிறாள். இந்த இந்த இடத்துல வஸ்தூத்ரேக்ஷா இல்லையா, ஸ்வரூபோத்ரேக்ஷா ஆர் வஸ்தூத்ரேக்ஷா, ஏன்னா அப்படியே கருணை ரசமானது ஒரு உருவெடுத்து வர முடியாது, விரக வேதனைங்கிறத வந்து ஒரு ஃபார்ம் இருக்கா இல்ல, ஆனா இவளை பார்த்தா அத்தனை ஒரு வேதனைய அனுபவிக்கிற மாதிரி தோன்றது, அதனால அப்படியே விரகவியதா. இதே பின்னாடியும் அது சொல்லுவார், பீரோரச உத தர்ப்ப ஏவ அப்படிம்பார், குஷன் வர்றச்சே லவன் வர்றச்சே அல்ல குஷன் வர்றச்சே சொல்லுவார், வீர ரசமே உருவெடுத்து வர மாதிரி இருக்கா இல்ல அகங்காரம் வந்து தர்ப்ப இது உருவெடுத்து வர மாதிரி இருக்கா இந்த குழந்தை அப்படிம்பாருங்க. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு இது இந்த வஸ்து பிரேக்ஷா. பரிபாண்டு துர்பல கபோல சுந்தரம் ததி விலோல கபரீகமானனம் கருணஸ்ய மூர்த்தி ரதவா ஷரீரிணி விரகவியதா இவ வனம் ஏதி ஜானகி. யம் ஹிசா ஹிசலயமிவ முக்தம் வந்தனாத் விப்ரலூனம் ஹிருதய குசும சோஷி தாருணோ தீர்கசோகா க்ளபயதி பரிபாண்டு ஷாவமஸ்யாஹ ஷரீரம் ஷரதித இவ தர்மஹா கேதகி கர்ப்பபாத்திரம் பத்ரம். இயம் சா யம் ஹிசா, தோ இங்கே இருக்காளே இந்த சீதை எப்படி இருக்கானா, தாருணஹா தீர்க ஷோ ஹிருதய குசும சோஷி தாருணஹா தீர்கசோகா பந்தனாத் விப்ரலூனம் முக்தம் கிசலயமிவ அஸ்யாக ஷரீரம் க்ளபயதி. மெயின் வந்து நமக்கு தீர்கசோகா அஸ்யாக ஷரீரம் க்ளபயதி, நீண்ட காலம் அந்த சோகம், 12 வருஷ காலத்து சோகமானது துக்கமானது இவளுடைய ஷரீரத்தை அப்படியே க்ளபயதி வாட்டுகிறது. ரைட், எப்படிப்பட்ட அந்த தீர்க்க சோகம், அதுக்கு அட்ஜெக்டிவ் கொடுக்குறார் ஹிருதய குசும சோஷி, ஹிருதயம்ங்கிறது தான் பூ, அந்த புஷ்பத்தை வாட வைக்கக்கூடிய ஒரு சோகம், அந்த ஹிருதயத்தையே அப்படியே வாட வைக்கக்கூடிய ஒரு துக்கமானது. மேலும் தாருணகா ரொம்பவும் கொடுமையானது, அல்லது தாருணகாங்கிறது துஸ்ஸகம், தாங்க முடியாத ஒரு நீண்ட துக்கம் தீர்க்க சோகா. எப்படி இவளை வந்து ஒரு ஒரு புஷ்பத்தை பந்தனாத்து விப்ரலூனம் முக்தம் கிசலயம் இவ, அந்த ஒரு தளிர் இருக்கே நியூ ஸ்ப்ரவுட்ஸ் வருதோ இல்லையோ, அந்த புது இலைகள் வந்து அதனுடைய பந்தனாத்து காம்புலேருந்து நம்ம வந்து பிடுங்கி எடுத்துட்டோம் வச்சுக்கோ ஃபோர்சிபிளா, அப்போ அது எப்படி பார்த்துட்டே இருக்கிறச்சு அது வாடி போயிடுமோ இல்லையா, அதனுடைய உட்பகுதி எது சாஃப்டஸ்ட் போர்ஷனோ அது முதல்ல அப்படியே வாடி போயிடும். ரைட், அந்த மாதிரி இருக்கா இவ பாக்குறதுக்கு. சோ பந்தனாத்து விப்ரலோனம் பந்தனம்னா காம்பு, அந்த கனெக்ஷன், சோ காம்பிலிருந்து பிடுங்கப்பட்ட முக்தம் கிசலயமிவ, முக்தம் அழகான ஒரு கிசலயமிவ தளிரை போல அஸ்யாக ஷரீரம், இவளுடைய ஷரீரம் எப்படி இருக்கு, அஸ்யாக ஷரீரம் பரிபாண்டு க்ஷாமம் ஷரீரம் இல்லையா, இவளுடைய வெளிர்ந்த க்ஷாமம் இழைத்த ஷரீரம், இதேதான் முந்தின ஸ்லோகத்திலயும் பரிபாண்டு துர்பலக போலன்னர், இங்கே பரிபாண்டு க்ஷாமமஸ்யாக சரீரம், ரொம்பவும் துர்பலமாக இருக்கக்கூடிய இவளுடைய சரீரம் எப்படி வாட்டுறது, சரீரத்தை வாட்டுகிறது தீர்க்க சோகமானது, எது போல வாட்டுறது, உபமா கொடுக்கிறார் சரதிஜகா கர்மஹா கேதகி கர்ப்பபத்திரம் இவ, சரத்காலத்து வெயில் இருக்கே அந்த வெயிலானது
எப்படி கேதகி கர்ப்பபத்திரம், கேதகி புஷ்பத்தினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இதழை எப்படி அது வாட்டுமோ அதுபோல இந்த தீர்க்க சோகமானது இவளுடைய சரீரத்தை வாட்டுறது. அந்த இடத்துல வந்து சரீரமும் கேதகி கர்ப்பபத்திரத்துக்கும் வந்து மார்தவம் மிருதுத்வம்ங்கிறது ஒரு சாமியம், அங்க சமான தர்மம். அதே சமயத்துல வாட்டுறதுங்கிறது சமான தர்மம். எப்படி கர்மஹா, கர்மஹங்கிறது சூடு, அந்த வெயிலானது எதுக்கு சரத்காலத்து வெயில்னு சொன்னார்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஜென்ரலி சம்மர்ல வந்து கேதகி புஷ்பம் வராது. ஓகே, அந்த அந்த இலையுதிர் காலத்துல வரக்கூடிய புஷ்பமானது கேதகி புஷ்பம். இலையுதிர் காலத்துல இருக்கிறச்ச என்னன்னா, மத்தியான வேளையில உனக்கு அந்த வெயில் இன்னும் இன்டென்ஸா இருக்கும். இந்த சென்ஸ் சம்மர்ல ஒரு மாதிரி யூஸ்டா இருக்கும், வெயில் இருந்துட்டே இருக்கும். வெரஸ் அந்த ஆட்டம் சீசன்ல வந்து திடீர்னு காத்தால ஜில்லுன்னு இருக்கிறச்சே, திடீர்னு நடுவுல வந்து உச்சி வெயில் வர்றச்சே பயங்கரமா சூடா இருக்கும். எதிரே பார்க்காத அந்த டிஃபரன்ஸ்ல என்ன ஆகும்னா சட்டுன்னு வாடி போயிடும் உள்ளுக்குள்ள, இல்லையா? அந்த அந்த டெம்பரேச்சர் தாப்புல இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் மேலும் கீழும் போகிறச்சே உனக்கு வாட்டுறது அந்த புஷ்பத்தை. ஸோ கேதகி புஷ்பத்தினுடைய கர்ப்பபத்திரம் உள்ள இருக்கக்கூடிய பத்திரம் இதழ். அந்த இதழை எவ்வாறு சரதிஜகா கர்மஹா, இலையுதிர் காலத்தின் கர்மஹா, அந்த வெயிலானது கிளபயதி வாட்டுகிறதோ, அதே போல இந்த தீர்க்க சோகமானது இந்த பெண்ணினுடைய ஒரு சரீரத்தை வாட்டுறது. இது பரிக்ரம்ய நிஷ்கிராந்தே சுத்த விஷ்கம்பகா. ஸோ இப்போ நமக்கு வந்து சம்ஸ்கிருதத்திலேயே ரெண்டு, அதுவும் ஃபீமேல் கேரக்டர்ஸ், ரெண்டு பேரும் நதி கேரக்டருங்க, சம்ஸ்கிருதத்தில் பேசி முடிகிற ஒரு சுத்த விஷ்கம்பகம். நமக்கு வந்து தே ஹவ் கிவன் சீதையினுடைய கதையை கொடுத்தா, இல்லையா? முதல் ரெண்டாவது ஆக்டினுடைய விஷ்கம்பகத்தை பார்த்தோம்னா அது ராமனுடைய ஒரு ஆக்டை சொல்லிட்டு, இங்கே இப்போ சீதை எதுக்காக வந்திருக்கா, என்னத்துக்காக ராமனும் சீதையும் மீட் பண்ணுறா, ஏன் இப்படி ஒரு 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 சந்திப்பு நடக்கிறதுங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட் நமக்கு முன்னாடி வச்சுட்டோம். நேபத்யே நேபத்யே பிரமாதா பிரமாதா பிரவிஷதி புஷ்பாவசய வியக்ரா ச கருணௌத்சுக்யம் ஆகர்ண்யந்தி ஆகர்ணயந்தி சீதா. அந்த இடத்துல சுத்த விஷ்கம்பகம் முடிச்ச உடனே இந்த யாருமே ஸ்டேஜில் இல்லாத வெறும் நேபத்தியத்திலிருந்து சவுண்ட் வருது, பிரமாதஹா அப்படின்னு. பிரமாதஹா பிரமாதஹா, ஏதோ தப்பு நடந்துருத்து அப்படிங்கிறா. என்ன பிரமாதஹாங்கிறச்சே, அப்போ சீதை முதல்ல உள்ள வரா. தத பிரவிஷதி புஷ்ப அவச்சய வியக்ரா, புஷ்பத்தை வந்து பறிச்சுன் இருக்கிறதுல ஒரு வியாபிருதா ஈடுபட்டு இருக்கக்கூடியவள். ச கருணா ஔத்சுக்கியம் ஆகர்ணியதி, அதாவது ச கருணா ரொம்பவும் ஒரு இதோட ஆவலோட அவ பாக்குறா. அதே சமயத்துல ஐயோ என்ன ஆயிடுத்துங்கிற ஒரு அந்த பாவம் அவளுடைய இதுல தெரியறது. என்ன யாரோ வந்து பிரமாதகாங்கிறாளே என்னாச்சு அப்படிங்கிறா. ஜானாமி பிரிய சகி மே வாசந்தி வியாஹரதி. வாசந்தினா பேசுற மாதிரி இருக்கு அந்த வனதேவதா. ஓகே, வனதேவதா அவனுடைய குரல் மாதிரி இருக்கே, என்ன சொல்றா அப்படி? நேபத்யே சீதா தேவ்யா ஸ்வகர கலிதைஹி சல்லகி பல்லவாக்ரைஹி அக்ரே லோலஹா கரிகலபகஹ யஹ புரா வர்த்திதஹ அபூத். இது வந்து ஸ்லோகத்தினுடைய பிரிவினை வந்துடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்லோகம் சொன்னதுக்கு அப்புறம் கிம் தஸ்ய அப்படின்னு சீதை கேட்கறா, அவனுக்கு என்னாச்சு இப்போ அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகத்தினுடைய முடிவு. புறா முன்னாடி ஒரு யானை சீதை வளர்த்தா, அதை வந்து தன்னுடைய குழந்தை போல அந்த ஒரு யானையை வளர்த்தா அப்படிங்கறச்சே கிம் தஸ்ய என்னாச்சு அவனுக்கு அப்படிங்கறச்சே, தன்னுடைய மனைவியோட கூட இருக்கக்கூடிய அந்த யானை அதை வேறு ஒரு மதம் பிடித்த யானை துரத்துறது அப்படின்னு முடிக்க போறா ரெண்டாவது லைன்ல, சரியா? சோ சீதா தேவ்யா சீதையினால் யஹா அக்ரே லோலஹா, புறா முன்னாடி யஹா எந்த ஒரு யானை, அக்ரே லோலஹா சீதையின் முன்பு, அக்ரேங்கிறச்சே சீதா யஹா அக்ரே சீதைக்கு முன்னாடி, லோலஹா சபலமாக, லோலஹாங்கிறச்சே விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய, கரி கலபகா அந்த கப்ரத்தியம் சேர்த்தாலே புத்திர சதிருஷகான்னு அர்த்தம்,
கிருத்திரிம புத்திரனுக்கு அந்த மாதிரி சொல்லுவோம். கரி கலபகா ஒரு பிள்ளைக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ண ஒரு யானை குட்டி சீதாதேவியா சீதையினால் ஸ்வகர கலிதைஹி தன் கைகளிலால் கொடுத்து கலிதைஹி கொடுத்து சல்லகி பல்லவ அக்ரைஹி சல்லகிங்கிற ஒரு கொடியினுடைய தளிர்களின் முற்பகுதி அதுக்கு ரொம்ப சாஃப்டா அதுக்கு கடிக்கவே முடியாதேங்கிறதுனால பார்த்து பார்த்து பறிச்சு தன் கையால ஊட்டி விட்டாளாம் சீதை அந்த யானை குட்டிக்கு. நினைச்சாலே கியூட்டா இருக்கு. வர்த்திதா அபூத், அப்படி வளர்க்கப்பட்டது அந்த யானை. சரி ரைட் தான், அவனுக்கு என்னாச்சு போன்னு கேக்குறா சீதை. கிம் தஸ்ய பத்மாசார்த்தம் பயசி விஹரன் சோயம் அந்யேன தர்பா உத்தாமேன விரத பதினா வத்வாசார்த்தம் பயசி விஹரன், வத்வாசார்த்தம் சஹா அயம், அந்த சீதையால் வளர்க்கப்பட்டதோ இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த யானை வத்வாசார்த்தம் மனைவியோட கூட பயசி விஹரன்னு ஜலத்துல விளையாடின் இருக்கிறச்சு. என்ன பண்ணித்து அந்யேன உத்தாமேன த்விரதபதினா, இன்னொரு ஒரு உத்தாமேன அப்படின்னா ரொம்பவும் அகங்காரத்தோட இருக்கக்கூடியது, கட்டுக்கடங்காத இருக்கக்கூடியது, அநியந்திரிதம்னு அர்த்தம் உத்தாமன. ஸோ கட்டுக்கடங்காத இருக்கக்கூடிய துவிரத பத்தினா ஒரு பெரிய யானையினால தர்பாத்து அகங்காரத்தினால சன்னிபத்திய ஓடி வந்து அபியுக்தா தாக்கப்பட்டது அந்த யானை. எது சீதையால வளர்க்கப்பட்ட அந்த யானை குட்டி தன்னோட மனைவியோட ஜாலியா விளையாடிட்டு இருந்தது அந்த ஜலத்துல, இன்னொரு ஒரு யானை அதை அட்டாக் பண்ணிது. ரைட்டா, அப்போ உடனே இவளுக்கு கலக்கம் வந்துருது சீதைக்கு. ஏன்னா ஜனஸ்தானம் அண்ட் ஃபர்தரா தான் வளர்த்த யானை, தான் வளர்த்த யானைங்கிறச்சு அப்போ ராமனோட கூட இருந்த நாட்கள் ஞாபகம் வந்துடுறது. ஸோ யானையை வந்து யாரோ தாக்கறான்னு தெரிஞ்ச உடனே ராமா நீ காப்பாத்தணும் அப்படின்னு ஆரம்பிப்போடும் இல்லையோ. என்னுடைய பிள்ளை போல இருக்கக்கூடிய அந்த யானையை நீ வந்து காப்பாத்து அப்படின்னு ராமனை கூப்பிடுற ஆரியபுத்திரன்னு. அப்புறம் உடனே ஞாபகம் வருது இல்லையா, ஸ்மிருதிம் அபினீய ச வைக்லவ்யம், உடனே ஞாபகம் வந்து அடாடா என்னடா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமேனு அவளுக்கு வந்து வருத்தமா இருக்கு. ராமனை போய் கூப்பிட்டோமேனு சிர பரிச்சிதான் அக்ஷராணி பஞ்சவடி தர்சனேன மாம் வந்த பாகினி அனுபத்ரந்தி ஆரியபுத்ர இது மூர்ச்சம். அதாவது தானியேவ சிரபரிச்சிதானி அக்ஷராணி, முன்னாடி எனக்கு வெகு காலமா பரிச்சயத்துல இருக்கக்கூடிய அக்ஷரங்கள், எப்பவுமே ஏதோ ஒரு கஷ்டம்னா ஆரியபுத்திரான்னு கூப்பிட்டு பழக்கம் அவளுக்கு இல்லையா. அப்படி சிரபரிச்சிதானி அக்ஷராணி என்னாச்சு, ஏன் வந்தது, 12 வருஷம் பழக்கத்துல இல்லாத ஒரு வார்த்தை, இப்ப ஏன் அது வந்து தூண்டப்பட்டு வந்தது அந்த வார்த்தை, பஞ்சவட்டி தர்சனேன, பஞ்சவட்டிய பார்த்த உடனே அந்த வார்த்தைகள் தானா வந்து அனுபத்னந்தின்னா அப்படியே பின்தொடர்ந்து வந்து நிக்கிறது, வந்து சேர்ந்துன்றது இல்லையா. எத்தனை தரம் கூப்பிட்டு பழக்கம், அது தானா வருது வாயில என் அறியாத அப்படிங்கிறது தான் அந்த அந்த மாம் மந்தபாகினியும் அனுபத்னந்திங்கிறது அதுதான், ஃபாலோ பண்ணி அப்படியே ஒட்டின்றது தானா என் வாயிலேருந்து வெளில வருது அந்த வார்த்தை அப்படின்னு மூர்ச்சதி. மூர்ச்ச அடையறா உடனே தமசா உள்ள வந்து தட் இஸ் ஹர் கியூ டு என்டர் அண்ட் சே வத் சே சமாஸ்வசிஹி, நீ இது பண்ணாத ஆஸ்வாசப்படுத்திக்கோ. விமானராஜா புஷ்பக விமானத்தை இவர் சொல்றார் ராமன், ராமனுடைய குரல் ஆனது கேக்குறது. ஸோ ராமனோட வார்த்தையை கேட்ட உடனே முதல் நேபத்தியத்தில் வனதேவதா அவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே வாசந்தின்னு விட்டு இவ ஐடென்டிஃபை பண்ணுறா. அப்போ சீர பரிச்சிதமான ஒரு குரல் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாதான் இவளால். அப்போ அதை ஷீ ரெக்கக்னைசஸ் இட் அண்ட் ஷீ சேஸ் அம்மே சாத்வச உல்லாசம், ஒரு பரபரப்போட சொல்றா. ஹலோ அம்மையே ஜலபர பரித மேக மந்தர ஸ்தலித கம்பீர மாம்சல புதஹனு ஏஷ பாரதி நிர்கோஷஹ பாரதி நிர்கோஷஹ
கர்ணவிவராம் மாமபி மந்தபாகினி ஜட்டிதி உத்சுகயதி. என் அந்த குரலை கேட்ட உடனே எனக்கு வந்து ஒரு ஆவலை ஏற்படுத்துறது. எந்த குரல் அது, எப்படி இருக்கு அந்த குரல் அப்படின்னா, பாரதி நிர்கோஷகா, சரஸ்வதியினுடைய வாக்காட்டம் இருக்கு. பாரதி ஒரு வாக்கு, ஆக்சுவலி பாரதினா வாக்குங்கிற அர்த்தத்துக்கு தான் அவ யூஸ் பண்றா இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக. இல்லைன்னா வெறும் வச்சனம்னு போடலாமே, வச்சன நிர்கோஷகான்னு போடலாம். அது அவ்வளோ ஒரு ஒரு சம்ஸ்கார சுத்தமான வார்த்தையானது வருதுங்கிறத குறிக்கிறதுக்காக பாரதி நிர்கோஷகாங்கிறா. ஏன்னா சரஸ்வதியினுடைய வாக்கு போல இருக்கக்கூடிய அந்த ஒரு குரல், ராமனுடைய குரல். அது எப்படி இருக்கு, ஜலபர பரித மேக மந்தர. ஜலபர பரித மேக, ஜலபர பரித மேகம் அப்படிங்கிறச்சு, ஜலத்தோட கூடின ஒரு மேகமானது எப்படி கர்ஜிக்குமோ, அது கர்ஜிக்கிறது எப்படி இருக்கும், பயங்கரமாக இடிக்காது. அது எம்டியாக எம்டியாக ஒன்றுமே ஜலமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு மேகமானது வெறும் காலியாக இருந்ததுன்னா வெறும் சத்தம் வரும், ஒன்றுமே இருக்காது அதில். வெரேஸ் இது வந்து தெர் இட் இஸ் பி அ, அது இங்கிலீஷில் சொல்கிறோன்னா ஒரு ரம்பிள் அப்படின்பாத, கர்ஜனன்னு சொல்ல மாட்டோம், ரோர்னு இல்லை, ஒரு ரம்பிள்னுங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு வாய்ஸ் அவருக்கு இருக்கான் ராமனுக்கு. மந்தரஸ்தனித, ரொம்ப மெல்லிய ஒரு கர்ஜனை போல் இருக்கக்கூடிய கம்பீர மாம்சலா, இட் இஸ் டீப் அட் த சேம் டைம் மாம்சல ஒரு ரிச்சாவும் இருக்கு, கனமான கம்பீரமான குரல். எவ்வளவு அனுபவிச்சிருக்கணும் அவர் அந்த குரலை. குதோனு ஏஷா பாரதி நிர்கோஷா பிரியமான கர்ண விவராம் மாம் மந்தபாகினீம், அதாவது காதுகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னை, தானா அது வந்து என் காதில் விழருது அந்த வாய்ஸ், அது அப்படியே என்னுடைய காது பூரிதமாக பண்ணுறது. பிரியமான கர்ண விவராம் மாம் ஜட்டித்தி உத்சுகையத்தை என் ஆவலோட அது வந்து எதிர்பார்க்க வைக்கிறது இந்த குரல். தம் தமசா சஸ்னேஹாஸ்ரம் ஐவத்சே அபரிஸ் அபரிஸ்புட நிஸ்வானே குதஸ்தியே அபி த்வம் ஈதிருஷி ஸ்தனயித் ஸ்தனயித்னோஹ மயூரீவ சகிதோத்கண்டிதம் ஸ்திதா. என்ன எங்கேருந்து வருதுன்னே தெரியல, யாருடைய குரல்னும் தெரியல. இதை கேட்டு ஒரு மேகத்தினுடைய கர்ஜனையை பார்த்து ஒரு மயில் தன்னுடைய தலையை தூக்கி நிற்கிற மாதிரி நீ தூக்கி நிற்கிறியே ஏன் அப்படின்னு கேட்குறா. அதாவது எல்லா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எதை பார்த்தாலுமே உனக்கு வந்து ராமனா இருக்கா யார் பேசினாலும் அப்படின்னு அவன் வந்து கண்ணில் ஜலத்தோட சொல்கிறாச்சி, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு தமசா. அபரிஸ்புட நிஸ்வானே குதஸ்தியே அபி, குதஸ்தியே அபி எங்கிருந்தோ வரக்கூடிய, அபரிஸ்புட்டே தெளிவா இல்லாத, நிஸ்வானே சத்தத்தில் கூட, துவம் நீ உத்கண்டிதம் ஸ்திதா ஒரு ஆவலுடன் கூடினோளாக இருக்கிறாயே, எது போல ஸ்தனயித்னோகோ நிஸ்வானே மேகத்தினுடைய சத்தத்தில் மயூரி இவ உத்கண்டிதம் ஸ்திதா. எப்படி ஒரு பெண் மயில் மேகத்தினுடைய சத்தத்தில் தலையை தூக்கி பார்க்குமோ அதுபோல நீ தெளிவா இல்லாமல் இருக்கக்கூடிய சத்தத்தில் எங்கிருந்தோ வரக்கூடியது, எங்கிருந்து வருதுன்னு கூட தெரியல, அப்படிப்பட்ட குதஸ்தியே அப்படி அபரிஸ்புட்டே நிஸ்வானே, அபரிஸ்புட நிஸ்வானே குதஸ்தியே அபித்வம் ஈத்ருஷி உத்கண்டிதம் ஸ்திதா. இப்படி நீ வந்து சகித உத்கண்டிதம் இல்லையா, ஒரு பயத்தோட ராமன் வந்துட்டானா நம்மளை பார்க்க போறானாங்கிற பயம். ஏன்னா தான் பேனிஷ் பண்ணியிருக்கா இல்லையா, தன்னை வந்து நான் வெளியேற்றினது பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒருவேளை ராமன் பார்த்துட்டான்னா அதனால பயம். அதே சமயத்தில் பிரியன் நாமம், அதனால உத்கண்டிதா, பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் இருக்கு அவளுக்கு இல்லை. ஸோ சகித உத்கண்டிதம் ஸ்திதா, பய பயங்கலந்த ஒரு ஆவலுடன் நிற்கிறாயே அப்படின்னு கேட்குறா. இது கிளியர் உனக்கு பூர்ணோபமா சீதா பகவதி என்ன அபரிஸ்புடம்னு நீ சொல்ற, எனக்கு தெரியாதா பிராமனுடைய குரல் இல்ல, ஸ்வர சம்யோகேன ஏவ பிரத்யவிஜாதம், எனக்கு வந்து அந்த அந்த குரலுடைய ஒரு பிச்சில இருந்தே எனக்கு தெரியும் இது வந்து ராமன் தான் அப்படின்னு. ஸ்ரூயதே தமசா ஸ்ரூயதே தபஸ்யதஹ கிள சூத்ரஸ்ய தண்டதாரணார்த்தம் ஐக்ஷ்வாகோஹோ ஐக்ஷ்வாகோ ராஜா ஜனஸ்தானம் ஆகதஹ.
ஐக்ஷ்வாகா ராஜா ஜனஸ்தானம் ஆகுதா. அவளுக்கு வந்து ராமன்னு சொல்றதுல இஷ்டம் இல்லை இங்க இல்லையா. ராஜா சூத்ரன் ஒருத்தன் வந்து தண்டதாரணார்த்தம் அவனுக்கு தண்டனை விதிப்பதற்காக அந்த ராஜா வந்திருக்கான் இக்ஷ்வாகு குலத்துல வம்சம். ஏன்னா இக்ஷ்வாகு குலத்தினுடைய ஒரு பிரஸ்டீஜை காப்பாத்துறதுக்காக தானே உன்னை வெளியேற்றினாங்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரெஸ் அங்க. ஐக்ஷ்வாகா ராஜா ஜனஸ்தானம் ஆகதா, எதுக்கு? தபஸ் செய்கின்ற அந்த சம்புகனை வந்து இது பண்றதுக்காக, தண்டனை கொடுக்கறதுக்காக. சீதா திஷ்ட்யா அபரிஹீன அபரிஹீன தர்ம கலு ச ராஜா. அபரிஹீன ராஜ தர்மஹா, இங்க ராஜ தர்மஹான் இருக்கு. அவனுடைய தர்மம் குறைவில்லாத அவன் நடந்துக்கிறான். ராஜாவனுடைய தர்மம் என்னவோ அதுல ஒரு விதமான குறைவும் இல்லாத நடந்துக்கிறான் திஷ்டியா. நல்லது. சிஷியஸ் அதுல அவளுக்கு வந்து ஒரு சந்தோஷமும் இருக்கு, அதே சமயத்துல கோபமும் இருக்கதானே இருக்கும். இல்ல நேபத்திய நேபத்தியே எத்திர த்ருமா அபி மிருகா அபி பந்தவோமே யானி பிரியா சகச்சரி சகச்சரஹ சிரமத்யவாத்சம் ஏதானி தானி பகுநிர்ஜர கந்தராணி கோதாவரி பரிசரஸ்ய கிரேஸ் தடானி. இது ராமனுடைய வார்த்தை. அங்க அந்த கோதாவரி பரிசரஸ்ய, கோதாவரியினுடைய சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய கிரேகே மலையினுடைய இது தடானி, மலையினுடைய அடிவாரங்கள். கோதாவரி பரிசரஸ்ய, அந்த கோதாவரியினுடைய ஒரு சுற்றுப்புழல் இருக்கோ இல்லையோ, சுற்று புறத்துல இருக்கக்கூடிய அந்த கிரிங்கர்ச்சே பிரசிரவண மலை, முன்னாடி நமக்கு அறிமுகப்படுத்தினார் அந்த மலையை. அந்த மலையில வந்து ஏராளமான ஃபுட்ஹில்ஸ், ஃபுட்ஹில்ஸ்ல என்ன இருக்கு, பகு நிர்ஜர கந்தராணி. அந்த வீழ்ச்சியினால ஏற்பட்ட ஆர் வீழ்ச்சிகளுடன் கூடின குகைகளும் கொண்ட மலை, மலையினுடைய பிரதேசங்கள், மலை பிரதேசங்கள் இருக்கின்றன. எப்படி, எந்த மலை பிரதேசங்கள்? தானி ஏதானி. அந்த இந்தங்கர்ச்சே அந்தங்கிறதுக்கு முன்னாடி குவாலிஃபிகேஷன், யானி பிரிய சகச்சரகா சிரியம் சிரம் அத்தியவாத்சம். எந்த இடத்துல நான் பிரியா சகச்சரகா என்னுடைய மனைவியுடன் கூட பிரியையுடன் கூடினவனாக அகம் நான் யானி எவைகளில் சிரம் அத்தியவாத்சம் வெகு நாட்கள் இருந்தேன் வசித்தேன் இல்லையா. அதிசயிங் சாஸ்தாம் கர்மா வந்துருத்தவங்க. ஸோ எத்திர துருமாகா, எங்கு மரங்களும் மிருகாகா மான்களும் மே பந்தவகா, எனக்கு பந்துக்களாக இருந்ததோ அந்த இடங்களில், அந்த மலையினுடைய பிரதேசங்களில் பிரியா சகச்சரகா சீதையுடன் கூட சிரம் வெகு நாட்களாக அத்தியவாத்சம் வசித்தேனோ, தானி ஏதானி அந்த பிரியையோட இருந்த இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த மலை பிரதேசங்கள் எங்க இருக்கு, கோதாவரி பரிசரஸ்ய கோதாவரி நதிக்கு பக்கத்துல கிரேகே பிரசிரவண மலையினுடைய பகு நிர்ஜர கந்தராணி, நிறைய நீர்வீழ்ச்சி குகைகளும் கொண்ட தடானி அந்த இது ஃபுட்ஹில்ஸ். சீதா, இது வந்து சீதா திருஷ்டுவா, சில ரீடிங்ல வந்து சீதா இருக்காதுங்க. திருஷ்டுவா திஷ்டியா கதம் பிரபாத சந்திரமண்டல ஆபாண்டுர பரீட்சா பரீட்சாம பரீட்சாம துர்பலேன ஆகாரேண அயம் நிஜசாமிய நிஜசௌமிய அனுபவ நிஜ சௌமிய கம்பீர சௌமிய நிஜ சௌமிய கம்பீர அனுபவ மாத்திர பிரத்யபிஜாதவ்ய ஆரியபுத்திர ஏவ ஏவ ஆரியபுத்திர ஏவ பகவதி தமசே தாரயமா இதி தமசா மாஸ்லிஷ்ய மூர்ச்சதி பகவதி தமசே தாரயமா இதி தமசா மாஸ்லிஷ்ய மூர்ச்சதி. சோ கதம் பிரபாத சந்திர மண்டல, காலங்கார்த்தால சந்திரனை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு ராமனை பாக்குறதுக்குங்க. காலங்கார்த்தால சூரியனோட அருணோதயம் ஆகிறச்சு, இந்த பக்கத்துல பார்த்தோம்னா சந்திரன் வந்து அஸ்தமனம் ஆகிற டைம், அந்த சந்திராஸ்தமனம் ஆகிறச்சு அந்த சந்திரன் வந்து ரொம்பவும் ஒரு மங்கலா இருப்பான் பார்க்கறதுக்கு. முன்னாடி இருந்த சௌந்தரியத்தினுடைய ஒரு சாயாவோட இருக்கிறவனாக இருப்பான் சந்திரன். அப்படி இருக்கான் இங்க ராமன் இல்லையா. ஹா கதம் பிரபாத சந்திரமண்டல, கால வேளையில இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஆபாண்டு வெளிர்ந்த
ஒரு பரீட்சாம துர்பலமாக இருக்கக்கூடிய ஆகாரேண ஸ்வரூபத்துடன் கூடினவராக இவர் இந்த ராமன் நிஜ சௌமிய கம்பீர அனுபவ மாத்திர பிரத்யபிஜாதவியாக எதை வச்சு அப்ப நீ ரெகக்னைஸ் பண்ற? பார்க்கறதுக்கு என்னமோ ரொம்பவும் இழைச்சு போய் ஒண்ணுமே இல்லாத மாதிரி அப்படியே மங்களா இருக்குங்கிறியே, என்னன்னா சௌமிய அவருடைய அந்த ஒரு த கரிஸ்மா தட் எமனேட்ஸ் ஃப்ரம் ஹிம் இல்லையா, அப்படிதான் சொல்ல முடியும். சௌமியாங்கிறது ஒரு ரொம்ப மிருதுவான குணம், அதுக்கப்புறம் காம்பீரியம், ரெண்டுமே கலந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியறதோ இல்லையோ, அந்த ஒரு தேஜஸ்னால ஐ எம் ஏபிள் டு ரெகக்னைஸ் ஹிம். பிரத்யபிஜாதவ்ய ஆக்கிருத்தியில இருக்கக்கூடிய ஒரு தேஜோ விசேஷத்தினால நான் அவரை கண்டுபிடிக்கிறேன், என்னன்னு ஆரியபுத்திர ஏவ, இது ராமன் தான் அப்படின்னு. ஏ பகவதி தமசே தாரயமாம் அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன நீ பிடிச்சுக்கோ, என்ன இப்படி வந்து அழைச்சிட்டாரே ராமன்னு பார்த்து வந்து மயங்கிடுறான். தமசா வச்சே சமாஸ்வசிஹி சமாஸ்வசிஹி நேபத்ய அனேன பஞ்சவட்டி தர்ஷனேன அந்தர்லீனஸ்ய துக்காக்னேஹ உத்யோத்தாமம் ஜ்வலிஷ்யத உத்பீட இவ தூமஸ்ய மோஹ பிராகாவ்ருணோதி மாம். அத்ய உத்தாமம் ஜோலிஷ்யதா, இங்க அனேன பஞ்சவட்டி தர்ஷனேன, இந்த பஞ்சவட்டிய பார்த்ததுனால இப்ப என்ன ஆச்சு, எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோகாக்னி இருக்கே, அந்த சோ துக்க அக்னியானது இன்னைக்கு கொழுந்துட்டு எரிய போறதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே ஏதாவது அக்னி வந்து பிரமாதமா எரியறதுக்கு முன்னாடி என்னன்னா எக்கச்சக்கமா புகை வரும், அந்த புகை மண்டலத்தை வந்து இங்க எதோட கம்பேர் பண்றாருன்னா மோகம், ஒரு மூர்ச்சை அடையிறது, அது முன்னாடியே எனக்கு வந்து மூர்ச்சை அடைய போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணெல்லாம் இருண்டு வர்றது, எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி அவர் வந்து மயங்கி விழுந்துடுறார் ராமன். அந்த துக்கத்தினுடைய அக்னியானது பின்னாடி இன்னைக்கு எரிய போறது, அதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் இங்க, மோகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஏன்னா முதல்ல தூமம்ங்கிறது வரும், அந்த தூமத்தை ஊதி ஊதி தானே நம்ம அப்புறம் வந்து எரிய வைக்கிறோம் அக்னியை, அதை சொல்றாரு இங்க. ஸோ அந்தர் லீனஸ்ய உள்ளே மறைந்திருக்கக்கூடிய துக்க அத்ய உத்தாமம் ஜுவலிஷ்யதா, இன்று உத்தாமம் கொடுமையாக எரிய போகும், ஜுவலிஷ்யதா ஃபியூச்சர் எரிய போகும் துக்க அக்னேகே சோக அக்னியினுடைய தூமஸ்ய புகையின் உத்பீட இவ கூட்டம் போல, உத்பீடனா அந்த தூமத்தினுடைய ஒரு கூட்டம்ங்கிறத தவிர வேற எப்படி சொல்றது, புகை மண்டலம், அந்த பெரிய புகை மண்டலமானது போல் இன்னைக்கு மாம் என்னை பிராக்கு முன்னாடியே மோகா ஆவருணோதி, அந்த மோகம்ங்கிறது என்னை அப்படியே மூடிடுறதுங்கிற. ரைட், எப்படி வந்து அக்னி வர்றச்சே எல்லாமே பிரகாசமாக நமக்கு தெரியுமோ, ஆனா அதுக்கு முன்னாடி வந்து தூமம் வந்ததுன்னா எதுவுமே கண்ணில் தெரியாது, எல்லாத்தையும் மூடிடுறது. அது போல இந்த மோகமானது எனக்கு முதல்ல வந்துடுறது, இட் இஸ் கிளவுடிங் மை சென்சஸ், என் எல்லா விதமான இந்திரியங்களையும் அப்படியே மூடி மறைச்சு எனக்கு ஒரு வைக்லவ்யம், எதையுமே செயல்படுத்த முடியாத ஒரு விவசத்துவத்தை கொடுத்து விடுறது. இது நமக்கு உபமா அலங்காரம் தான். ஆனா துக்காகிரிங்கிற இடத்துல இட் இஸ் எ வெரி டிபேட்டபிள் அலங்காரம், அதை யோசிச்சு பார்த்தோம்னா இதர் துக்கம் அக்னிஹி ஈவ ஆர் துக்கமேவ அக்னிஹி அப்படின்னு ரூபகமாகவும் இருக்கலாம், இல்லை உபமித்த சமாசமாகவும் இருக்கலாம், அப்படி இருக்கிறச்சு அது லுப்தோபமா, உத்பீட இவங்கிறது ஆனால் உபமா அலங்காரம் தான். டிபெண்ட்ஸ், யூ கான்ட் கிளியர்லி செப்பரேட் அண்ட் சே லுப்தோபமாவையும் ரூபகத்தையும், சில இடங்கள்ல அது அப்படி வரும், பார்த்துக்கணும். சரி, அந்தர்லீனஸ்ய துக்காக்னேஹே அத்ய உத்தாமம் ஜ்வலிஷ்யதஹ உத்பீடைவ தூமஸ்ய மோஹ பிராக் ஆவ்ருணோதி மாம், முன்னாடி என்ன அப்படியே மறைச்சுடுறது அந்த மோகம்ங்கிறது. ஹா பிரியே ஜானகி. தமசா ஸ்வகதம் இதம் தத் ஆசங்கிதம் குருஜனேன. ஸ்வகதம் கர்ச்சே இப்போ யாருக்கும் தெரியாம அவ சொல்றது, அப்போ இதை தானே வந்து குருஜனேன பெரியோர்கள் எல்லாம் ஆசங்கித்தம் எதிர்பார்த்தா, ராமன் வந்து அந்த ஜனஸ்தானத்தை பஞ்சவட்டி தர்ஷனேன
இல்லையா, பழைய இது எல்லாத்தையும் பார்த்து அவன் மூர்ச்சை அடைய போறான். அப்போ மோகே அவனை வந்து இது பண்றதுக்கு நதி, கோதாவரி நதியினுடைய சீக்கல சீதரமான வாயு வரணும் அப்படின்னு சொன்ன போக, சீதள வாயு வேண்டாம், டைரக்டாவே பண்ணக்கூடிய சீதை இங்க இருக்கா அப்படின்னு சொல்ற. ரைட், இதை தான் அந்த அந்த என்டையர் எபிசோட இங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதம் தத்து ஆசங்கிதம் குருஜனேன அப்படின்னு லோபாமுத்திரையினுடைய சந்தேகத்தை இங்க ஞாபகம் வச்சுக்கணும். சீதா சமாஸ்வஸ்ய ஹா கதமேதத் புனர் புனஹ நேபத்யே ஹா தேவி தண்டகாரண்ய வாசப்ரிய சகி விதேஹராஜ புத்ரி இதி மூர்ச்சதி. தண்டகாரண்யத்துல இருக்கிறச்சே எனக்கு பிரியையா இருந்தா, சகியா இருந்தவள், ஆனா விதேக நாட்டு புத்ரி. டிஃப்ரென்ஸ், ஈவெந்தோ ஒரு பெரிய ராஜ்யத்தினுடைய ஒரு இளவரசியாக இருந்த பொழுதிலும் எனக்கு காட்டுல பிரியமான ஒரு சகியா இருந்தவள். அது அந்த டிஃபரன்ஸை வந்து காமிக்கிறாரு இங்க அழகா. இதை மூர்ச்சதி சீதா ஹாதிக் ஹாதிக் மாம் மந்தபாகினி வியாகிருத்திய ஆமீலது நேத்ர ஆமீலது நேத்ர நீலோத்பலக மூர்ச்சித ஏவ ஒரே வேர்டு சமாச பதமா. மாம் மந்தபாகினி வியாகிருத்ய ஆமீலன் நேத்ர நீலோத்பலக மூர்ச்சித ஏவ ஹா கதம் தரணி பிருஷ்டே நிருத்த நிஸ்வாச நிஸ்ஸஹம் விபர்யஸ்த பகவதி தமசே பரித்ராயஸ்வ பரித்ராயஸ்வ வியாகிருத்திய எம் பேரை சொல்லிட்டு அப்படியே மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துட்டாரே. உன் ஆமீலத்து நேத்ர நீலோத்பலகா, நீலோத்பலம் போல இருக்கக்கூடிய கண்களை மூடிக்கொண்டவராக மூர்ச்சிதையேவ ஆரிய புத்திரஹா, ராமன் வந்து மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துட்டார், மயங்கி விழுந்துட்டார். கதம் தடனி பிருஷ்டே இந்த பூமியில நிருத்த நிஸ்வாச மூச்சு காத்து அடங்கினத்தினால நிஸ்ஸகம் தாங்க முடியாத விபர்யஸ்தா அப்படியே விழுந்திருக்கார் இல்லையா. விபர்யஸ்தகாங்கிறச்சு விவசம், ஒரு வெல வெலத்து போய் படுத்துட்டு இருக்காரே ராமன். காப்பாத்து அவரை வந்து ஜீவையர் புனருத்தாரணம் பண்ணும், இது உயிர்ப்பிக்கணும் அவரை அப்படிங்கிறார். அப்படின்னு அவளும் வந்து விழுந்துடுறா. நீ நீ தான் காப்பாத்தணும்னு சொல்லி, ஏன்னா தான் கிட்டக்க போக முடியாது. அந்த மொமெண்ட்ல வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவா. பல பேருக்கு வந்து ஒரு தைரியம் வரும், லெட் மீ டேக் கண்ட்ரோல் ஆஃப் த சிச்சுவேஷன். சில பேர் வந்து ஒரு ஒரு வெலவெலத்து போய் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாத உட்கார்றவா இருப்பா சில பேர் இல்லையா. அந்த மாதிரி சீதை ஒரு நிமிஷம் உட்கார்றா, மறந்து போயிடுறா, தானும் வந்து யாரும் பார்க்காத மாதிரி இருக்கோமே, தான் போய் தொடலாமே அப்படிங்கிற இது அவளுக்கு ஞாபகம் இல்லை. நமசா கல்யாணி சஞ்சீவய ஜெகத்பதி பிரியஸ்பர்ஷோஹி பாணிஸ்தே தத்ரே ஏஷ நிரதஹ ஜனஹ. நீதான் அவனை போய் சஞ்சீ இது உயிர்ப்பிக்கணும், நான் யாரு இல்ல. தனசா சொல்ற கல்யாணி மங்களமே உருவாக வரக்கூடியவள் கல்யாணிங்கிறச்சு. இதுல கல்யாணி த்வத்வியோகேன தீவிர வேகேன தாம்யதா சுந்தரகாண்டத்துல சம்புராமாயணத்துல சொல்றச்சே, கல்யாணிங்கிற வேர்டை வந்து பல தடவை வந்து சீதைக்கு அட்ரஸ் பண்ணுவார். ஹனுமான் பார்த்து சொல்றச்சே கல்யாணி த்வத்வியோகேனு ஆரம்பிப்பார். ராமன் எப்படி இருக்காங்கிறத ஆரம்பிக்கல, நீ வந்து அவிதவேங்கிறத வந்து சொல்றது. ராமன் இன்னும் உயிரோட தாமா இருக்காங்கிறத குறிக்கிறதுக்காக கல்யாணின்னு ஆரம்பிப்பார் ஹனுமான் இதுல சுந்தரகாண்டத்துல. ஸோ இங்க வந்து கல்யாணி மங்களஸ்வரூபமே துவமேவ ஜெகத்பதிம் சஞ்சீவய, நீயே ஜெகத்துக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய அந்த ராமனை. அங்க தமசானுடைய ஒரு சர்க்காசம் தெரியறது, அவன் ஜெகத்பதி நீ போய் வண்ணம் பண்ணிக்கோமா உன்னோட ஆத்துக்காரர, எனக்கு என்ன அதுல அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி சொல்றா. இல்ல ராமம் சஞ்சீவயங்கிறதுக்கு பதிலா ஜெகத்பதிம் சஞ்சீவய அப்படின்னு சொல்லி ஹி, ஏனென்றால் அந்த ஹீங்கிறச்ச யஸ்மாதித்யர்த்தா, ஏன்னா தே பாணிஹி பிரியஸ்பர்ஷா, உன்னுடைய கையிதான் ஒரு ஒரு லவ்விங் டச்சோட இருக்கக்கூடிய கை உன்னோடது இல்லையா. பிரியஸ்பர்ஷா ஒரு அன்பான ஸ்பர்ஷமானது உன்னுடைய கையே. தத்ர ஏஷா ஜனஹ நிரதஹ, அந்த உன்னுடைய ஸ்பர்ஷத்துல இந்த ராமன் இருக்கானே எப்பொழுதுமே நிரதகா ஈடுபட்டவனாக இருக்கிறான்.
அந்த ஏக பத்னி ஒரே ஒரு பத்னியோட தான் இருப்பான் ராமன்ங்கிறதுக்கு இங்க காமிக்கிறார். ஏன்னா உன் கையை ஒண்டிதான் அதுல தான் ஈடுபட்டு இருக்கான் ராமன், அதனால உன் கை தான் ஒரு சஞ்சீவன ஔஷதி மாதிரி இருக்கும் அது அப்படின்னு சொல்லி சொல்றா. சோ நீயே போய் ஜெகத்பதிம் சஞ்சீவய துவமேவனு கல்யாணி சஞ்சீவய ஜெகத்பதிம். அழகா இருக்கு அந்த ஜெகத்பதின்னு சொல்றச்சு. பிரியஸ்பர்ஷோஹி பாணிஸ்தே தத்ர ஏஷா நிரதோ ஜனஹா. இந்த ஏஷா ஜனஹா இந்த மனுஷா இருக்கான் பாரு, தத்ரைவ நிரதா. அந்த இடத்துல தான் எப்போ பார்த்தா, அதாவது எப்பவுமே சீதை வேணும்னு இருக்கிறவன். ஷி ஆல்சோ அக்னாலஜஸ் தி லவ் பிட்வீன் தி டூ ஆஃப் தெம். அதே சமயத்தில் விட்டுருக்க கூடாதுங்கிற தன்னுடைய அந்த ஒரு என்ன சொல்றது, ஹேட்ரெட்டுங்கிறது டூ ஸ்ட்ராங், டிஸ்லைக், அந்த இடத்துல ஒரு நெரடலை காமிச்சு விடுறான் தமசா. ஜெகத்பதி ஏஷ ஜனஹா அப்படின்னு சொல்லி தனக்கு இருக்க விருப்பம் இல்லைங்கிறத காமிச்சு கொடுத்துடுறான்.